ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ் நியூமராலஜி சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம ஏப்ரல் 2021 பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம். இதில் குறிப்பாக நாம் ஒவ்வொரு எண்களை பற்றி பேசும்பொழுதும் சூரியனுக்குரிய 1, 10, 19, 28 பற்றி சொன்னோன்னா அது கூடவே சேர்த்து அதற்குரிய ராசி கட்டங்களில் அவங்க எந்த அம்சத்தில் வருவாங்க. இப்போ சூரியன்னாலே வந்து அதற்குரிய ராசியாக சிம்ம ராசி வரும், அதற்குரிய அம்சத்தையும் சேர்த்து சொல்வதாக இருக்க. இது மாதிரி ஒவ்வொரு எண்ணிற்குமே பிரத்யேகமாக எண்கணித ரீதியாகவும் உங்களுடைய ராசியின் அடிப்படையிலையுமே நீங்கள் இதை வந்து கம்பைன் பண்ணி பார்த்துக்கக்கூடிய வகையில் இந்த பலன்கள் நான் சொல்வதாக இருக்க, அதனால் கவனமாக கேட்டுட்டு வாங்க. கேதுக்குரிய 7, 16, 25 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுது, ஏப்ரல் 2021 எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். இதில் ஜோதிட ரீதியாக கேது உங்களுடைய ஜாதகத்தில் எந்த ராசி கட்டத்தில் உட்காந்துருக்காருன்னு பாருங்கள். ஏன்னா கேது எந்த வீட்டில் உட்காந்துருக்காரோ, ராகும் சரி கேதுவும் சரி அது மாதிரி தன்மைகள் கொண்டவர்கள், அந்த ராசி கட்டத்தின் தன்மையை வந்து மொத்தமாக எடுத்துக்குவாங்க. ஸோ அது எந்த ராசியில் உட்காந்துருக்கோ அந்த ராசியின் அடிப்படையிலையும் நீங்கள் இந்த பலன்களை பார்த்துக்கொள்ளலாம். ஸோ உங்களுக்கு ஏப்ரல் 2021 அல்லவையும் நல்லவையும் கலந்து நடக்க போகுது. ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே வந்து ஈக்குவலாக தான் நடக்கும். ஆனால் இதில் சந்தோஷமான விஷயம் என்னன்னா ப்ளஸ் நிறையாவே கூடுதலாகவே நடக்கக்கூடிய மாதமாகவே இது இருக்க போகுது. இந்த மாதத்தின் தன்மையே ஆரம்பமே பார்த்தீங்கன்னா சூரியனுடைய ஆதிக்கத்தில் தான் தூங்குது. ஏன்னா 1, 4, 2021 இதனுடைய கூட்டுத்தொகையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியனுடைய ஆதிக்கத்தில் தான் வரும், 1ஆம் எண் ஆதிக்கத்தில் தான் வரும். ஸோ இந்த ஒரு 1ஆம் எண்ங்கிறது வந்து 7ஆம் எண்ணிற்கு எண்கணித ரீதியாக நட்பு ரீதியான எண்ணாக இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது நடக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தணும், அதிகமான முதலீடுகள், அகலக்கால் வைப்பது, இது ரெண்டு விஷயத்தை மட்டும் நீங்கள் செய்ய வேண்டாம். மற்றபடி உங்களுடைய முயற்சிகளுக்குரிய ஒரு வெற்றி, நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த விஷயங்கள் உங்கள் கைக்கு வந்து சேருவது, தெய்வ வழிபாட்டால் அனுகூலமான தன்மைகள் உருவாவது, குடும்பத்தோடு வெளியில் சென்று ஒரு சந்தோஷமாக ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர்றது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். இதில் ரொம்ப குறிப்பிட்டு ஒரு சில தேதிகளை வந்து சொல்லணும், அது நான் வந்து வாரங்கள் ரீதியாக நான் சொல்கிறதா இருக்கேன், அதையும் கவனமாக கேளுங்க. அதற்கு முன்னாடி உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு புதிய வேலையோ அல்லது சம்பள உயர்வோ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் உங்களுக்கான அங்கீகாரம், இவ்வளோ நாள் நான் இவ்வளோ உழைச்சேன் சார் ஆனால் எனக்கு ஒரு நல்ல நேம் கிடைக்கல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பேருங்கிறது, ஒரு ரெக்கக்னிஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். வியாபாரிகளை பொறுத்தவரை தொழில் ஸ்தாபனத்தை நிறுவி அந்த வியாபார வளர்ச்சிக்காக காத்திருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு புதிய ஆர்டர்கள் கிடைப்பது, அது வந்து ஏற்கனவே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடந்தேறுவது, இது எல்லாமே இருக்கும். ஆனால் நீங்கள் வியாபார ஸ்தாபனத்தை வந்து மேலும் விரிவுபடுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகப்படுத்திடக்கூடாது. உங்களுக்கு நன்மைகள் தானாகவே நடந்தேறக்கூடிய மாதமாக இது இருக்க போகுது. பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மன மகிழ்ச்சிக்குரிய விஷயங்கள் நடக்கும், உங்களுடைய விருப்பப்பட்ட பொருட்கள் உங்களை வந்து சேரும், நீங்களுமே வந்து உங்களுடைய சேமிப்புகளை வைத்து உங்களுக்கு மனம் விரும்பிய விஷயங்களை நீங்கள் வாங்கி கொள்ளலாம், ஆடை ஆபரணங்கள், இதெல்லாமே நல்லதாக இருக்கும். ஆனால் முழு சேமிப்பையும் கரைத்து விடாதீர்கள். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைங்கிறது வந்து மறுபடியும் ஒரு லாக்டவுன் மாதிரியான ஒரு விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கும் நீங்கள் தயாராக இருந்துக்கணும். அதனால தான் நான் சொன்னேன், கெட்டதுங்கிறதும் இருக்கும், அது கம்மியாக தான் இருக்கும், ப்ளஸ்ஸுங்கிறது நிறையா தான் இருக்கும். ஆனால் இந்த காலகட்டம்ங்கிறது வந்து ஒரு எல்லா சூழ்நிலைகளும் கலந்த ஒரு நாட்களாக இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானிச்சே உங்களுடைய போக்கை வைத்து கொள்ளணும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த குழப்பமும் இல்லவே இல்லை, அப்படியே சீரான ஒரு நிதானமாக உங்களுடைய படிப்பில் மட்டும் உங்கள் கவனம் செலுத்திட்டு வந்தால் போதும், அது வீட்டில் இருந்தாலும் சரி அல்லது ஸ்கூல் சென்று படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி. அரசியல் துறையைச் சேர்ந்தவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல ஆதரவு பெருகக்கூடிய நாட்களாக தான் இது இருக்கும். குறிப்பாக இப்போ வந்து இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பெருசாக எந்த ஆக்டிவிட்டீஸும் இருக்க போகிறதில்ல, அந்த முதல் வாரத்திலேயே எல்லா விஷயங்களும் உங்களுக்கு அந்த தேர்தல் வரைக்கும் எல்லாமே நடந்து முடிஞ்சிடுறதுனால அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டீஸ் எதுவும் இருக்காது. ஆனால் இந்த எக்ஸிட் போல்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் வந்து நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் உங்களுக்கு வருவதற்கான ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்பீங்க, அது உங்களை சந்தோஷப்படுத்தும்.
இப்போ நான் வாரங்கள் ரீதியாக உங்களுக்கு பொருந்தக்கூடிய அதிர்ஷ்ட தேதிகளை பற்றி சொல்ல போகிறேன். ஏப்ரல் மாதம் முதல் வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு 1ஆம் தேதியும் 2ஆம் தேதியும் பண வருவாய்க்கான நாட்களாக அமையும். நல்ல செய்திகள் கிடைப்பதற்கான நாட்களாக அது அமையும். 2ஆம் வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு 7ஆம் தேதியை வந்து தெய்வ வழிபாட்டிற்கான நாளாக நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. அது குலதெய்வ வழிபாடு, விடுபட்ட வழிபாடு ஏதாச்சும் செய்வதாக இருந்தால் அந்த தேதிகளில் அதை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு தன்மைகள்ங்கிறது இருக்கும். 3ஆம் வாரத்தை பொறுத்தவரை 11ஆம் தேதி 16ஆம் தேதி இந்த தேதிகள் மறுபடியுமே நீங்கள் வந்து நிதானமாக தியானம் போன்ற ஒரு விஷயங்கள் மூலமாக மனத்தெளிவு பெறுவதற்கான நாட்களாக அது அமையும். 4ஆம் வாரத்தை பொறுத்தவரை 29ஆம் தேதி உங்களுக்கு மறுபடியும் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் உங்களை தேடி தானாகவே வந்து நடக்கும், அல்லது பிரயாணங்கள் மூலமாக அதை நீங்கள் சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மைகள்ங்கிறது நடைபெறும். இதே 4ஆம் வாரத்தில் 30ஆம் தேதியை வந்து நீங்கள் வந்து தெய்வ வழிபாடு, அந்த தியானம் இதை மேற்கொள்ள வேண்டிய ஒரு நாளாக மறுபடியுமே அது வருது. இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே உங்களுடைய பிறந்த தேதிக்கான குறிப்புகளாக மட்டும்தான் சொல்லியிருக்கேன். பிறந்த தேதியின் கூட்டு எண், உங்களுடைய பெயர் எண்ணையுமே நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அதை பற்றி நான் இப்போ மறுபடியும் நான் சொல்கிறதா இருக்கேன். இன்னொரு பெரிய அதை பற்றி நான் விளக்கத்தை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பொருந்தக்கூடிய நிறங்கள்னு ஒரு சில நிறங்கள் இருக்குது. சில்வர் கிரே அப்படின்னு சொல்லுவோம், சாம்பல் நிறம் இருக்கு இல்லையா, அதே போல் ஒயிட் கலர், இந்த நிறங்கள்லாம் வந்து பொதுவாகவே உங்களுக்கு ரொம்ப ஒரு மனதை அமைதிப்படுத்துவதற்கோ அல்லது உங்களுக்கான தேவையான அனுகூலமான விஷயங்களை சாதித்து கொள்வதற்கோ இந்த நிறங்கள் கூட உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய அந்த ஒளி உடல்னு சொல்லுவோம், ஆரா அப்படின்னு சொல்லுவோம், அந்த ஒளி உடலுக்கே வந்து இந்த நிறங்கள் தான் வந்து எனர்ஜி கொடுக்கும். இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய மெடிக்கல் ஃபீல்டே கூட கலர் தெரப்பின்னு ஒரு விஷயம் பண்ணுறாங்க. இந்த கலர் தெரப்பிங்கிறது வந்து சைக்காலஜிக்கலாக ஒருத்தவங்களுக்கு பொருந்தக்கூடிய நிறங்களை கொடுக்குறாங்க, அதன் மூலமாக மனம் அமைதிப்படுது, அதன் மூலமாக ஆரோக்கியம் பெறுகுதுங்கிறது அந்த கான்செப்ட். பட் இங்கே நம்ம சொல்கிறது எல்லாமே உங்களுடைய பிறந்த தேதியின் அடிப்படையில், உங்களுடைய இந்த எண்ணிற்குரிய ராசியின் அடிப்படையில் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த நிறங்களையும் நிறையா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அதிர்ஷ்ட தேதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதிகள் 1, 10, 19 அதே போல் 7, 25, 2, 11, 20, 29 இந்த தேதிகளில் உங்களுக்கு இயற்கையாகவே நிறைய நல்ல விஷயங்கள்ங்கிறது நடக்கும். இந்த தேதிகளை தேர்ந்தெடுத்து நீங்கள் வந்து இது இந்த மாதத்துக்காக மட்டும் சொல்லலை, பொதுவாகவே இந்த தேதிகள் இப்போ நான் சொன்ன தேதிகளில் உங்களுக்கான முயற்சிகளை நீங்கள் வைத்து கொள்ளும் பொழுது ஆர்கானிக் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுடைய முயற்சிகள் கம்மியாகவும் உங்களுடைய முயற்சிகளுக்குரிய வெற்றிகள் வந்து மிக அதிகமாகவும் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை இது ஏற்படுத்தி தரும். இப்போ நான் மறுபடியும் வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்த அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண்ணாகட்டும், உங்களுடைய பெயர் எண்ணாகட்டும், ரெண்டுமே வந்து வேறு வேறு எண்களாக வரும். இதற்கான பிரத்யேக குறிப்புகளையும் நான் உங்களுக்கு கொடுக்கறதா இருக்கேன். ஆனால் அது நம்ம அதற்கு வந்து எனக்கு உங்களுடைய பெயர் தேவை இனிஷியலோட, அப்புறம் உங்களுடைய பிறந்த தேதி. இந்த இரண்டு தகவல்களையும் எனக்கு கீழே தெரிகிற வாட்ஸ்அப் பண்ணிருக்க அனுப்புங்க. நிறைய பேர் கமெண்ட்ல போட்டுறீங்க, அதை என்னால் உடனே பார்த்து அதை ரிப்ளை பண்ண முடியல. அதனால நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணிருக்க அனுப்பிச்சி விடுங்க, உங்களுக்கான பிரத்யேக குறிப்புகளை நான் வழங்குறேன். இதில் வந்து உங்களுக்கு முக்கியத்துவம் தரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட எனக்கு அனுப்புங்க. ஏன்னா இது மாதிரி நிறைய மெசேஜஸ் வரதுனால உங்களுக்கு அதுக்கான முதன்மைத்தன்மை கொடுத்து நான் உங்களுக்கு உடனடியாக பதில் அனுப்புவதற்கு எனக்கு உங்களுடைய ஹெட்லைன்ஸ் டிவி ஸ்க்ரீன்ஷாட்டையும் சேர்த்து அனுப்புங்க. நான் உங்களுக்கான பிரத்யேக குறிப்புகளாக வழங்குறேன். நன்றி.